انا كنت اليوم صاير طليونغا كنت اليوم يعني صار كنت نور صار سار انغا سار 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 انغا انغا نا கொஞ்சம் வராங்க نا نا சைலா نا نا சைலா نا 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 இப்படி வந்து نا இப்படி வந்து نا என்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் கேக்குறாங்க இப்படி வந்து இப்படி வந்து برا سار سايد سار سايد سار انا ورما انا لا سار நான் அப்படியே இருக்கீங்களா நான் வரது காங்கினா கேமரா நான் எந்திரிக்காதீங்க நான் முன்னாடி வராதீங்க சார் சார் பாக்க பாக்க போய் சார் சார் வாடி எப்படி வரோம் சார் சார் நான் மொபைல் மொபைல் நான் மொபைல் மொபைல் டேய் இங்க மொபைல் மொபைல் வச்சிருக்கீங்க வரலாறு படைத்திட்ட நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அன்புக்கு பாத்திரமாகவும் நல்ல ஒரு கழகத்திற்கு இனிய பண்பாளரும் எல்லோரோடும் அன்பாக இருக்கின்ற இசைஞானி என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய இசைஞானி அன்பு சகோதரர் இளையராஜா அவர்களுடைய அன்பு மகள் பாசத்திற்குரிய ஒரு மகள் அந்த ஒரு இசைக்குயில் தன்னுடைய தந்தை வழியிலே ஒரு இசை என்னும் அந்த இன்ப நாதத்தை உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் காதுகளிலும் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு இசை உலகில் ஏறக்குறைய ஒரு 250 பாடல்களுக்கு மேலே பாடி தனக்கென்று தன்னுடைய தந்தை வழியிலே ஒரு இசை வரலாற்றிலே ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்திய ஒரு சகோதரி என்று சொன்னால் மறைந்த நம்முடைய அன்பு சகோதரி பவத்ராணி அவர்களை நான் பவதாராணி அவர்களை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் 48 வயது அவருக்கு காலம் நம்மிடையே அவரை பறித்து விட்டது அவர் இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக இசை உலகிற்கு எவ்வளோ படைப்புகள் அவருக்கு கிடைத்திருக்கும் சிறிய வயதிலே பாடிய முதல் பாடலிலே அவர் வந்து தேசிய அளவில் ஒரு தேசிய விருது பெற்றார் என்று சொல்லும்போது உள்ளமெல்லாம் ஒரு பூரிக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒரு இசைப்பிரியர்கள் இருந்து இசைப்பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும் ஆனால் அந்த ஒரு இசைக்குயில் ஒரு கானக்குயில் இன்றைக்கு நம்மிடையே மறைந்தது என்பது ஒரு இசை உலகிற்கு மட்டுமல்ல ஐயா நம்முடைய அன்பு சகோதரர் இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே ஒரு பேரிழப்பு ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்த நான் கூட ஒரு இசைப்பிரியன் எனவே அந்த ஒரு வகையிலே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது போன்ற அதாவது ஒரு ஒரு மெல்லிய அந்த ஒரு குரலோடு பாடுகின்ற அந்த தன்மையோடு அந்த குரல் வளம் இருக்கின்ற அந்த பாடல்கள் இன்றைக்குமே காதுகளிலே ஒழித்து கொண்டு
நம்ம எவ்வளவுதான் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம் மனதை அமைதிப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய அந்த இசையும் சரி குரலும் அமைந்து அந்த வகையிலே நமக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மன ஆறுதல் மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலே இசையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பங்காக இருந்தது. எனவே அந்த ஒரு ரீதியில் நம்முடைய அன்பு சகோதரி பவதாராணி அவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை என்று நினைக்கும்போது நம்மை போன்ற இசைப்பிரியர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் உலகம் போட்டு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே இசையிலே மயங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு பெரும் இழப்பாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். எனவே தான் மறைந்த நம்முடைய அன்பு சகோதரிக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய பொதுச்செயலாளர் சார்பில் இன்றைக்கு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. அவருடைய இசைஞானி அன்பு சகோதரி இளையராஜா அவர்களுக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று வந்து காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா சின்ன வயசு 47 வயசு, இப்போ தான் போய் வீட்டில் இளையராஜா சார்ட்டையும் கார்த்தி யுவன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிகிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ முறை கேப்டன் கூடைய நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஆண்டி வந்து ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீடு தான். அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க. எத்தனையோ நல்ல தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணியில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ப்ரீவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூடையே அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது. கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்தி மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் வந்து ஒலிச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும். கேப்டன் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் விட்டு போய் 30வது நாள் இன்றைக்கு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல, ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன். அது ஏன்னா அவங்க குடும்பத்தோடு நாங்கள் பழகி அந்த பழக்கம் எங்கள் ரெண்டு குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோடு கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோடு பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன். அதனால் பவதாரிணி வந்து ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நல்ல இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா இறைவனையும் நான் வேண்டிக் கொள்கிறேன்.